மண்ணில் மனிதன் பிறந்தால் ஒரு நாள் எந்த மனிதனாக இருந்தாலும் மறைந்துதான் ஆக வேண்டும். பரமாத்மாவிடமிருந்து எந்த ஆத்மா புறப்படுகிறதோ திரும்ப அந்த ஆத்மா பரமாத்மாவிடம்தான் சென்றடைய வேண்டும் என்பது இந்த மண்ணுலகின் விதி. அது ஆண்டவனுடைய படைப்பில் அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணுக்கு வந்துவிட்டால் இந்த மண் தான் தனக்கு சொந்தம் என்று இருக்க முடியாது. மனிதர்கள் மறைவார்கள், ஆனால் சில மனிதர்கள் மட்டும்தான் மனதிலே நிறைவார்கள். அப்படி மனதிலே நிறைந்த மனிதர்களாக அப்படிப்பட்ட புகழ் கொண்ட திறமை கொண்ட வாழ்க்கையிலே வரலாற்றை படித்த மனிதர்கள் சில பேர் தான் இருப்பார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு பிலிம்னிஸ் ஆனந்தன் என்று சொன்னால் அவர் அமரராகிவிட்டார். அஞ்சலி செலுத்தத்தான் வந்தேன் என்று சொன்னால் ஒரு வரலாற்று நாயகனுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றேன். ஏன்னு கேட்டால், திரையுலகின் சுவடுகளை பதித்து வைத்த ஒரு திரை சிற்பி. அவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு சின்ன வயசில் சினிமாவை நேசித்தவன் என்ற முறையில் பல செய்திகளை, பல விஷயங்களை யாருமே இன்றைக்கி உலகத்தை திரும்ப திரையுலகத்திற்கு அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். என்னமோ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்னா என்னன்றது சும்மா பேரா அப்படின்னு கிடையாது. அதாவது செய்தி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய காலத்திலேருந்து அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய சேகரிப்புகளையும் பார்த்துட்டேன். ஒரே வரியில் சொன்னால், தலை நரைத்து தகவல் உரைத்த, தலை நரைத்து தகவல் உரைத்த, தலை நரைத்தாலும் தவறாக உரைக்காமல் சேகரித்து வைத்த தகவல் மையம். அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. வெள்ளாடை அணிந்த கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் அந்த மனுஷன் கோபப்பட்டே நான் பார்த்ததில்லை. சினம் கொள்ளாத மனிதர். இன்னொன்று சொன்னால், திரையுலகத்துடைய கலை உலகத்தின் அந்த வரலாற்றை கட்டி காத்த ஒரு காவலன், அந்த திரையுலகத்தின் பொக்கிஷத்தை பூட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்காமல் அதை எல்லோருக்கும் புடம்போட்டு காண்பித்த ஒரு புரட்சி பித்தன், புதுமை பித்தன். அதை மாதிரிலாம் ஓடி ஓடி தகவல்கள் சேகரித்து இந்த திரையுலகத்துக்காக இது பண்ணுன்னு அடுத்து இந்த எங்களோட தலைமுறையில் யாராவது செய்ய போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையில் எங்கள் பத்திரிகையாளர்களுக்கும் பிஆர்ஓக்களுக்கும் சொல்கிறேன், ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுடைய இழப்பு இது வரலாற்றுக்கு ஒரு இழப்பு, திரையுலகத்துக்கு கலை உலகத்துக்கு ஒரு இழப்பு. என்ன ஒன்று, இந்த பொக்கிஷத்தை கட்டி காத்தவர் திரையுலகத்துக்கு. அது வந்து நாம் மறைந்துவிட்ட மக்கள் திலகம், புரட்சி நடிகர் பொன்மன செம்மல், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மன்னாதி மன்னன், மன்னாண்ட மன்னன், மக்கள் திலகம் பொன்மன செம்மல், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்றாலும் சரி, நடிப்பின் இமயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அந்த தஞ்சையிலே சூரக்கோட்டையிலே உதித்த அந்த சொக்க தங்கம், அந்த நடிப்பின் இமயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றாலும் சரி, எல்லாருடைய செய்திகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தானி உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து சாதாரண நட்சத்திரங்கள் யாருடைய உயரத்தில் இருப்பவர்களை மட்டுமல்ல, மேலே இருக்கிற மட்டும்தான் நட்சத்திர பல, சாதாரண பெரிய தயாரிப்பாளர்களை மட்டும் மறைந்துவிட்ட ஏவிஎம் ஐயாவை, நாகிரெட்டியாரை போன்று அவர்களுடைய படைப்புகளையும் அந்த தயாரிப்பு நிறுவனங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தாமல் ஒரு சாதாரண சின்னஞ்சிறு கோடம்பாக்கத்தை நோக்கி வந்துவிட்ட ஒரு சாதாரண தயாரிப்பாளர்களின் வரலாற்றை கூட செதுக்கி வைத்த ஒரு சிற்பி. அப்படி எங்களுடைய திரையுலகத்தின் பொக்கிஷத்தை கட்டி காத்த அந்த மனிதர் மாமனிதர். ஆனால் ஒரு பொக்கிஷம் என்றால் அதில் தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சதுக்கு வாரிசாக ஒரு டைமண்டையும் ஒரு வைரத்தை கொடுத்துருக்கார். அதுதான் இந்த டைமண்ட் பாபு. இப்போ அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன், இப்படி அவருக்கு ஒரு மனைவியாக நீங்கள் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது பாக்கியம் அம்மா, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இது பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு என்னென்னா, மனுஷன் பிறந்தா இருக்கிறான் போயிடுறாங்க, ஒரு நாள் போயிடுவான், என்னைக்கும் போகணும். ஆனால் இதை போன்ற மனிதர்கள், இதை போன்ற எனக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், என்னுடைய பத்திரிகை நிறுவனத்துடைய நண்பர்களையும் பிஆர்ஓவை பார்த்து சொல்கிறேன், இவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இவருடைய ஆன்மாவிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இடத்தை யாராலும் ஈடுகட்ட இயலாது. ஆனால் டைமண்ட் பாபு, நீ முயற்சிக்க வேண்டும். எல்லாத்த விட அந்த சிரிச்ச முகம், அந்த சிரிச்ச முகம், புன்னகையை விரிச்ச முகம், அந்த மலர்ந்த முகம், தளர்ந்த வயதிலும் கூட அதை ஒரு மனிதன் தள்ளாத வயது என்று சொன்னால் சில விஷயத்தை தள்ளிடுவான். கலையுலகத்தின் விஷயங்களை தள்ளாத வயதிலும் தள்ளாத மனிதன் அவருடைய ஆத்மா சாந்தியடையணும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை.